கடும் பனியால் கொடைக்கானல் மேல்மலை கிராமங்கள் காஷ்மீர் போல காட்சியளிக்கின்றன. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ஜாஃபர் சாதிக்கிடம் கேட்கலாம். ஜாஃபர், சில நாட்களாகவே உறைபனியினுடைய தாக்கம் கொடைக்கானல்ல அதிகமாக இருக்கிறது, இதனால என்னென்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கு? நிச்சயமாக, மலைகளின் இளவரசி என்று அழைக்கப்படும் கொடைக்கானலில் டிசம்பர் மற்றும் ஜனவரி மாதம் என்றாலே கடும் குளிர்தான் அனைத்து சுற்றுலா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நினைவிற்கு வரும். இந்நிலையில் புத்தாண்டு பிறந்தது முதல் கடந்த 10 நாட்களுக்கும் மேலாக உறைபனியின் தாக்கமும் கடும் குளிரும் நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணமே காணப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து கொடைக்கானலில் நேற்று பகலில் வெயிலின் தாக்கம் அதிகமாகவும் இரவில் வெப்பநிலை 10 டிகிரி செல்சியஸ் வரை நிலவி வருவதாலும் மலைப்பகுதி முழுவதும் கடும் குளிர் நிலவி வந்தது. இந்த நிலையில் இன்று அதிகாலையில் 5 டிகிரி செல்சியஸுக்கு குறைவாக வெப்பநிலை காணப்பட்டு கடும் குளிர் நிலவியதால் பசுமை புற்களின் மேல் விழுந்த நீர்ப்பனித்துளிகள் உறைந்து உறைபனியாக மாறியது. குறிப்பாக மேல்மலை கிராமங்களில் உள்ள மன்னவனூர், பூம்பாறை, கூக்கால் உள்ளிட்ட பல்வேறு மலை கிராம பகுதிகளில் உள்ள புல்வெளிகளில் கடும் குளிருடன் உறைபனி நிலவியதால் பனித்துகள்கள் படர்ந்து பசுமை போர்த்திய மலைப்பகுதிகளில் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போன்றும் காஷ்மீர் மலைப்பகுதிகள் போலவும் காணப்பட்டது. மேலும் விவசாய விளைநிலங்களிலும் வீடுகளின் மேற்பரப்பிலும் உறைபனி படிந்து காணப்பட்டது. இந்த பகுதிகளில் உள்ள ஆற்றங்கரையோர பகுதிகளிலும் நீர்நிலைகளின் ஓரங்களிலும் புல்வெளிகளிலும் உள்ள நீர் உறைந்து ஐஸ் கட்டியாக மாறிய காட்சிகளும் சூரிய ஒளி பட்டதும் இவைகள் அனைத்தும் படர்ந்திருந்த பனி ஆவியாகி சென்ற காட்சிகளும் இலைகள் புற்களின் மேலும் உறைபனி படர்ந்திருந்த காட்சிகளும் வெகுவாக கண்களை கவர்ந்து வருகிறது. அதிகாலையில் இந்த மலை கிராம சாலைகளில் பயணம் செய்யும் பொதுமக்களும் சுற்றுலா பயணிகளும் குளிருக்கு பாதுகாப்பான ஆடைகளை அணிந்தவாறே இந்த கண்கொள்ளா காட்சியினை ரசித்தவாறு தங்களது பயணங்களை தொடர்கின்றனர். மலைப்பகுதிகளில் நிலவும் உறைபனியால் கூக்கல், பழம்புத்தூர், மன்னவனூர், பூம்பாறை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள விவசாய விளைநிலங்களில் பயிர்கள் கருகும் சூழ்நிலை ஏற்பட்டுள்ளதாகவும் மலை கிராம விவசாயிகள் கவலை அடைந்துள்ளதும் குறிப்பிடத்தக்கது. காயத்ரி, காட்சிகளை பார்க்கும் பொழுதே எவ்வளவு ரம்யமாக அந்த பனிப்பொழிவு இருந்திருக்கிறது, உறைபனியாக இருந்திருக்கிறது என்பதை உணர முடிகிறது. மிகச்சிறந்த காட்சி பதிவாகவும் இருக்கிறது. நன்றி ஜாஃபர். அமைச்சர்